அகிலமெம்பாடும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் கேப்டன் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். இன்றைக்கு 12 ராசிக்குண்டான 27 நட்சத்திர பலனை நான் இப்போ உங்களுக்கு வழங்க போகிறேன். 3/1/2023 ஆண்டு சுபக்ரிது வருடம் மார்கழி மாதம் 19 நாள் அஸ்வினி பரணி கிருத்திக 1 பாகம். சுக்கிரனுடைய சஞ்சாரம், சூரியனுடைய சஞ்சாரம், புதனுடைய சஞ்சாரம் மிகவும் யோகமான காலகட்டத்தில் இருக்கிறேன். அரசு தொழிலில் சேர்ந்தவங்களாலும் சரி, பிரைவேட் கம்பெனி தொழிற்சாலை வச்சுருக்கிறவங்களாலும் சரி, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு இப்போ வெற்றி கிடைக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வரவேண்டிய பாக்கி, ரொம்ப நாளாக வராத பாக்கிகள் எல்லாம் உங்களை இப்போ கூப்பிட்டு கொடுப்பாங்க. அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆன்சர் வேணுமேன்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது இப்போ உங்களுக்கு கிடைக்கும். இடம் மாற்றம் கண்டிப்பாக உண்டு. எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். தொழிலில் ஒரு படி உயர்வு தான். அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் முருகன் வழிபாடு. இன்றைக்கு கிருத்திய 2, 3, 4 பாகவும் ரோகிணி மிருகசீர்ஷன் 2 பாகம். மெடிசன் துறையை சேர்ந்தவங்க, மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்க, டாக்டருங்க, தொழில் நகைக்கடை வச்சிருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி வாசன திரவியம் ஏற்றுமதி பண்ணுறவங்க, சிறு குறு தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களாலும் சரி, அரசு தொழிலில் இருந்தவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் கட்டுவி அந்த அளவுக்கு பணம் வரும் உங்களுக்கு. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பில்டிங் கட்டுவீங்க, உயர்த்தி காட்டுவீங்க. தடை தாமதங்கள் எல்லாமே விலையாச்சு உங்களுக்கு. குருவின் பார்வை ரொம்ப விசேஷமான 11 இடத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறவர் ஒரே ஒரு ஆள் தான், சனி பகவான். 12 ராசிக்காரங்களுக்கும் மிகவும் அதிகமான பணத்தை அள்ளி கொடுக்குறவர் சனி பகவான் மட்டும்தான். உங்கள் ராசியில் தான் சனி பகவானுக்கு சதுர் கேந்திர வீடு. ரொம்ப விசேஷமாக இருக்குது இப்போ உங்களுக்கு. எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் ஒயிட் அண்ட் ஒயிட். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் இன்றைக்கு பெருமாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மிருகசீர்ஷம் கடைசி 2 பாகவும், திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 பாகவும், குருவின் பார்வை ரொம்பவும் பிரமாதமாக இருக்குங்க. 2 இடத்தில் பதியுதுங்க. சனியினுடைய தாக்கம் எல்லாம் உங்களை ஒன்றும் பாதிக்காது. இடம் மாற்றம், ரெசிடென்ஸ் மாற்றம், அரசு துறையில் சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்ணுறவங்களாலும் சரி, தொழிலை மாற்றி அமைப்பீங்க. நீங்கள் அரசு துறையில் நீங்கள் விரும்புகிற இடத்துக்கு இடம் மாற்றம் ராட்சர் கிடைக்கும். எந்த ஒரு தாங்கு தடங்கள் எதுவுமே கிடையாது. குருவின் பார்வை ரொம்பவும் வலிமையாக பதிக்குது. 2 இடத்தில் உச்ச வீடை பார்க்குறாரு. பணம் நிறைய வரும். பற்றாக்குறை எல்லாம் அறவே விலகிடும். நீங்கள் எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி பெறும். அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் காளிகாம்பாள் வழிபாடு. புனர்பூசம் கடைசி பாகம், பூசம் ஆயில்யம். குரு உங்கள் ராசியையே பார்க்குறார், உங்கள் உடலையே பார்க்குறார். இந்நாள் வரை இருந்த மருத்துவ செலவு, உடல் ரீதியான நோய் நொடிகளை எல்லாம் அறவே விலகிடும். உச்சகத்தோடு காணப்படுவீங்க. நீங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் மருத்துவ செலவு கிடையாது. சொத்து சுகங்கள் எல்லாம் சேரும். தொழிலில் இருந்த மந்த நிலம் அறவே விலகிடும். குருவின் பார்வை தன்மையால் உடல் கம்பீரமாகிடுவீங்க. தட தாங்கள் எல்லாமே விலகிடும். அரசு துறையாக இருந்தாலும் சரி, அரசியல் துறையாக இருந்தாலும் சரி, சினிமா துறையாக இருந்தாலும் சரி, எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. மகம் பூரம் உத்தரம் 1 பாகம். கம்பீர நடப்படு போடுவீங்க. உங்களுக்கு வசீகர தன்மை அதிகம் உங்களுக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் நல்ல ஆடம்பரமாக இருப்பீங்க. இன்னைக்கு அரசியலில் நிறைய பேர் இருப்பீங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அரசு துறையில் உயர் அதிகாரியாக இருப்பீங்க. நீங்கள் பெரும்பாலும் அதிகாரமான தோற்றம் அரசியலில் மேடையில் உத்தர நட்சத்திரக்காரங்க பேசியாச்சான்னு சொன்னால் அசந்து போயிடுவாங்க. அனைவரும் ஆரவாரமாக கை தட்டுவாங்க உங்களுக்கு. இன்றைக்கு எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கு வெற்றி மேல் வெற்றி. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சுகமாக முடியும். எல்லோரும் உங்களுக்கு ஒத்துழைச்சு வந்து உங்களுக்கு தான் சாதகமாக முடியும். அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் காளிகாம்பாள் வழிபாடு. சித்திரம் 2, 3, 4 பாகவும், அஸ்தம் சித்திரை 2 பாகவும். 7 இடத்தில் குருங்க. 7 இடத்தில் குரு. சந்திராசிரமம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. 7 இடத்தில் குரு. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வெளிநாடு பயணம் போகிறது, சொத்து சம்பந்தமான
குடுக்கல் வாங்கல் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சீராயிடும். எந்த துறையில் இருந்தாலும் சரி, சினிமா துறையில் இருப்பாங்க நிறைய பேர். சினிமா துறை, சின்ன துறையை, பெரிய துறை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய வரும். வியாபாரிகளுக்கும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இன்றைக்கு நீங்கள் எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி. அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. சித்திரை கடைசி 2 பாகவும், சோதி விசாகம் 1, 2, 3 பாகவும், சர்ப்ப கிரகத்திலும் பிடியில் இருந்துட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டு இருக்கிறீங்க. உயர் போஸ்டிங்ல இருப்பீங்க நீங்க. நீதி சின்னமா ஆயிடுச்சு. நீதியின் சின்னம், நீதித்துறை, லாயர், காவல் படை, வியாபாரிகள், சூப்பர் மார்க்கெட், ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனம் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தட தாமதம் எல்லாம் விலகிடுச்சுங்க. நீங்க எந்த முயற்சியில எடுத்திருந்தாலும் உங்களுக்கு இன்றையிலிருந்து உங்களுக்கு வெற்றி தாங்க. சர்ப்ப கிரகத்தினுடைய பிடியில் இருக்கிறீங்கன்னு மட்டும் மறந்துட வேண்டாம். எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் ஒயிட் அண்ட் ஒயிட், அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. விசாகம் கடைசி 4 பாகவும் அனுஷம் கேட்டை, 5 இடத்தில் குரு காம்ப்ளெக்ஸ் கேட்டு வைப்போம். 12 ஒரு முறை வர்றது குரு, 2 கூடவே உங்களுக்கு 5 இடத்தில் ஆட்சி, அப்படியே 9 பார்வையாக உங்களை பார்க்கிறாரு. தேடி தேடி போயும் கிடைக்காது. இப்போ உங்களுக்கு வீடு வீடு தேடி வரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்போ திருமணமாகும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒழுங்காகும், சீராயிடும். எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு வெற்றி பெறும். அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு, அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் முருகன் வழிபாடு. மூலம் பூராடம் உத்திராடம் 1 பாகம் பிரபாதவங்க, ராசியிலே 7 குடையனும் 9 குடையனும் ஒலகிட்டு இருக்கிறாரு. கிடைக்காத பொருள் கூட உங்களுக்கு தேடி தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க. எந்த உதவி கேட்டாலும் கிடைக்கும். குடுக்கல் வாங்கல் எல்லாம் சீராகும். ஏழைகளோட தாக்கம் குறையும். தொழில் சம்பந்தமான மந்த நிலை எல்லாம் அறவே விலகிடும். எந்த தொழில் பார்க்குறவங்களுக்கும் இன்றைக்கு எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். பணம் நிறைய வரும். எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் பத்திரகாளி வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். உத்திராடம் 2, 3, 4 பாகவும், திருவோணம் அபிட்டம் 2 பாகவும், ராசியிலே சுக்கிரனும் ராசி நாதனும் ஒலகிட்டு இருக்கிறாங்க. எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறுவங்க. இன்னைக்கு உங்களுக்கு சொத்து வாங்குறது, வீடு கட்டுறது, கடன் சுமை, தொழிலில் இருந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், மேலதிகாரிக்கு உங்களுக்கு இருந்த மன கசப்புகள் எல்லாம் மாறி இப்போ உங்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கும். ரெசிடென்ஸ் மாற்றம் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு. தொழிலில் இருந்த ஒரு மாறுதல் கண்டிப்பாக கிடைக்கும். உடலில் மருத்துவ செலவே கிடையாது பிள்ளைகளுக்கு உங்களுக்கு, இல்லை யாருக்குமே குடும்பத்தில் கிடையாது. எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கு வெற்றி மேல் வெற்றி. அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி எடுத்து கொடுக்கும். அவிட்ட கடைசி பாகம் 2, 4 பாகவும் சதயம் பூரட்டாதி 1, 2, 3 பாதவும், 2 குருவுங்க ஆட்சி பெற்றிருக்கிறாருங்க. தனக்காரகன் 2 ஆட்சி, பணம் நிறைய வருவங்க, சொத்து வாங்குங்க, வீடு கட்டுங்க. ஆனால் விரயத்தில் சனிபோகம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் காலி பண்ணிவிடும். ஆனால் கண்ணா பின்னமாக செலவு பண்ணாதுங்க. எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு இன்றையிலிருந்து பணம் நிறைய வரும். விலை உயர்ந்த வாகனமாகுவீங்க. தொழிலில் இருந்த மந்த நிலை எல்லாமே அறவே விலகிடும். எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கு வெற்றி. அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் உங்களுக்கு பெருமாள் வழிபாடு உங்களுக்கு இன்றைக்கு வெற்றியை தரும். பூரட்டாதி கடைசி பாகம் உத்தரட்டாதி ரேவதி, ஆட்சி ராசியிலே குரு பவாங்க ஆட்சி பெற்றிருக்கிறாருங்க. 7 இடத்தை பார்க்குறாரு. பணம் நிறைய வரும். எந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, அரசு வேலையாக இருந்தாலும் சரி, கம்பெனி வேலை பார்க்குறவங்களா வியாபாரியாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் பணம் கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, சொத்து சம்பந்தம் நிறைய வந்து வாங்கி போடுவீங்க. இது நாள் இருந்த தடை தாமதம் அறவே விலகிடும். வெற்றி மேல் வெற்றி. மேல் படிப்பு வெளிநாடு போகணும்னு சொன்னவங்களுக்கு கண்டிப்பாக இது கைகூடும். எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் இப்போ உங்களுக்கு வெற்றி, வெற்றி மேல் வெற்றி. அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் அம்மன் வழிபாடு. 3/1/2023 குண்டான இப்போ 27 நட்சத்திர பலனை நாம் பார்த்தோம். மீண்டும் நாளையே சந்திப்போம். நான் உங்களது சோமிஜி முகுந்தன். நன்றி, வணக்கம்.